வணக்கம் வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். இன்னைக்கு பார்க்க போற சமையல் பீட்ரூட் ஜெலி. ஹா, வித்தியாசமா இருக்குல்ல. இப்போ இந்த ஜெலி பண்றதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். ஒரு லிட்டர் தண்ணி, ஒரு பீட்ரூட், ஒரு பேக்கெட் அகார் அகார் தூள், ஒரு கப் சீனி, அரை கப் கண்டென்ஸ் மில்க், ஏற்குறைய 4-5 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த ஆரோக்கியமான சமையலை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். முதல்ல அடுப்பை ஆன் பண்ணாம அகார் அகார் தூளை எடுத்து தண்ணியில கலந்து விட்டுருங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணலாம். தண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிச்சதும் ஒரு கப் சீனியை சேர்த்துக்குங்க. பிறகு நல்லா கலந்து ஒரு 5-10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுறலாம். இப்போ பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டை இப்படி கிரேட் பண்ணி போட்டாதான் சாப்பிட ருசியா இருக்கும். சின்ன பீட்ரூட்டா இருந்தா ஒரு முழு பீட்ரூட் போட்டுக்கங்க. பெரிய பீட்ரூட்டா இருந்தா அரை பீட்ரூட் போதும். பீட்ரூட் உடம்புக்கு ரொம்ப நல்லது. முக்கியமா அயன் அல்லது ரத்த அணுக்களோட எண்ணிக்கை குறைவா இருந்தா அதிகரிக்க இது உதவும். அதோட வர்ணம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தீங்களா. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுட்டு அப்புறமா அரை கப் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்குங்க. ஆரோக்கியமாவும் இருக்கும். இந்த ஜெலிய ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிட்டா இன்னும் கூடுதல் ருசியா இருக்கும். இந்த சுலபமான பீட்ரூட் ஜெலிய நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த சமையலை நீங்களும் ட்ரை பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது ரெசிபி இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல்ல மறக்காம தட்டுங்க. இது கிருத்திகாஸ் கிச்சன்.